இல்லை யார் அறிவாளின்னு விவாதிப்போன்னு கூப்பிடுறதுலாம் அது வந்து இது வந்து சிறுபிள்ளைத்தனம். நான் ஒத்துக்கிறேன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் ரொம்ப அறிவாளி, நானே ஏற்றுக்கிறேன், ரொம்ப பிரில்லியன்ட் மைண்ட் அவங்களுக்கு. ஏன்னா நான் வந்து வெறும் ஓப்பன் காம்படிஷனில் நான் என்ன வெறும் மெரிட்டில் தான் எனக்கு எம்பிபிஎஸ் கிடச்சிது. அவங்க வந்து அவங்க அப்பா எம்ஜிஆர்கிட்ட ரெக்கமெண்டேஷனில் எம்பிபிஎஸ் வாங்கினாங்க, அதனால் அவங்க தான் அறிவாளி. இது நான் இப்போயே ஏற்றுக்கிறேன், இதுக்கு ஒரு விவாதம் தேவையில்லை. விவாதம் நடத்தணும்னா எட்டு வழி சாலையோ பிரச்சனைகளை பற்றியோ திட்டங்களை பற்றி விவாதிக்கணும். அதில் அதுவரை நான் எதுவுமே செய்யலை. இங்கே தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலாம் அவங்க தெரியல. அவங்க அரசியலில் கற்றுக்குட்டி, இன்னும் நிறைய கற்றுக்கணும். அவங்க அரசியலை நினச்சிக்கிட்டாங்கன்னா தினம் காலையில் வந்து இப்படி மைக்கில் எதிர்க்கு முன்னாடி உட்காந்துட்டு ஏதாவது வளரணும், அப்போ தான் திருப்தியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தினமும் இப்படி மைக்கில் வந்து பேசணும்னு ஏதோ ஏதோ ஆய்ந்து ஆராய்ந்து ஏதோ ஒன்று உருப்படியாக பேசணும். அதில் தெரியல அவங்களுக்கு, ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறாங்க, அதனால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். அதில் ஏன்னா எய்ம்ஸ் சொல்லியிருந்தாங்க தர்மபுரி இதில் மதுரையில், அதான் சொன்னேன் நான் நான் மினிஸ்டராக இருக்கிறப்போ அமைச்சராக இருந்த நேரத்தில் மதுரையில் எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டினவன் நான் தான். அப்போ 2008-2009 அந்த ஃபைனான்ஷியல் இயரில் 150 கோடி ரூபாய் முதல் தவணையாக ஒதுக்கீடு செய்து 100 ஏக்கர் தோப்பூரில் 100 ஏக்கர் நிலத்தை எடுத்து, அப்போது நான் அப்போது தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் டெல்லி மதுரை மேயர் மூணு பேரும் சேர்ந்து அடிக்கல் நாட்டி அந்த விழாவில் சொன்னேன், இது நடத்துங்க அடுத்தது 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கொடுத்தா முழுமையாக அங்கே வரும். தென் மாவட்டத்துக்கு நிச்சயமாக தேவை. தென் மாவட்டத்தில் எதுவுமே கிடையாது, வசதிகள் இல்லை, ஒன்றுமே இல்லை, அங்கே மருத்துவ வசதிகள் இல்லை. அந்த நோக்கத்தில் தான் அன்றைக்கே நான் கொண்டு 10 வருஷத்துக்கு முன்பே நான் கொண்டு வந்தேன். இப்போ இவனமோ இவங்க வந்து நான் என்ன பண்ணேன் இவங்க என்ன பண்ணாங்க இவர் நாங்கள் தான் அறிவிச்சாங்கன்னு. என்ன அறிவிச்சிட்டிங்க, பணம் ஒதுக்கிட்டு செஞ்சுருக்கீங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு நான் எதுவுமே செய்யலை என்ன செஞ்சுருக்கிறாருன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒன்று மதுரையில் எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டியிருக்கிறேன், 150 கோடி ரூபா முதல் தவணை ஒதுக்கி. சேலம் அதிசிறந்த நதி நவீன மருத்துவமனை 130 கோடி ரூபாய். அதன் பிறகு தாம்பரத்தில் தேசிய சித்த மையம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா, உலகத்தரம் வாய்ந்த ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் எக்மோரில் இருக்க மகப்பேறு மருத்துவமனை சில்ட்ரன் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் எக்மோர், அதுக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்து அதை மேம்படுத்த நவீனப்படுத்தி, ஏன்னா அதில் தாய்மார்கள்லாம் தரையில் படுத்துட்ருக்குன்னு ஒரு சூழல் இருக்குது, அதெல்லாம் அங்கே கொடுத்துருக்குறோம் நம்ம. அப்புறம் வந்து மெட்ரோ பிளட் பேங்க்குன்னு ஒன்று, மெட்ரோ பிளட் பேங்க்னால் அதுக்கு ஒரு 50 கோடி ரூபாய் உலக தரம் வாய்ந்த ஒரு பிளட் பேங்க்கு சென்னையில் வரதுக்கு காசு கொடுத்துருக்கேன், நிறைய நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்குறோம். அப்புறம் பிளாஸ்மா ஃப்ராக்சினேஷன் யூனிட்னு ஒன்று, ஹீமோஃபீலியாவுக்கு ஃபேக்டர் 8 ஃபேக்டர் 9 வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறாங்க, அதுக்கு இங்கேயே தயாரிக்கிறது 270 கோடி. அதுக்கு அதில் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஜிங், அதுக்கு தேசிய முதியோர் மைய சென்டர் ஏஜென்ட் சொல்லிட்டு, அதுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு. அப்புறம் பப்ளிக் ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அதில் பப்ளிக் ஹெல்த் ஸ்கூல், அதுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அது இல்லாமல் வந்து நம்ம வந்து கேன்சர் நேஷ்னல் ரீஜனல் கேன்சர் சென்டர் மதுரையில் ராஜாஜி ஹாஸ்பிட்டலில், அதுக்கு 100 கோடி ரூபாய் ரீஜனல் கேன்சர் சென்டர். காஞ்சிபுரத்தில் ரீஜனல் கேன்சர் சென்டர் இன்னும் கொண்டு வந்திருக்கிறோம். ஜிப்மர் மருத்துவமனை வந்து தன்னாட்சி நிறுவனமாக கொண்டு வந்து, ஜிப்மர் ஆக்ட்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்தேன் நான், எய்ம்ஸ் ஆக்ட்னு இருக்குது, பிஜிஐ சண்டிகர் ஆக்ட்னு இருக்குது, புதுசாக ஜிப்மர் ஆக்ட்டுன்னு கொண்டு வந்து அதுக்கு அட்டானமஸ் கொடுத்து 2000 கோடி ரூபாய்க்கு அங்கே வேலைகள்லாம் நடந்து இன்றைக்கி மிகப்பெரிய மிகச்சிறந்த மருத்துவமனையாக, இந்திய அளவில் மிகச்சிறந்த மருத்துவமனையாக தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 15 மாவட்டங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது. ஜிப்மர் மருத்துவமனை எவ்வளோ ஆப்ரேஷன் சர்ஜரி கேன்சர் எல்லாமே அங்கே மக்கள் அது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அது இல்லாமல் ட்ராமா சென்டர் தமிழ்நாட்டில் ஒரு 10 ட்ராமா சென்டர், 1.5 கோடி 1.5 கோடி அங்கங்கே அவசர சிகிச்சை இல்லை. இது எல்லாத்தோடுக்கும் மேலே வந்து தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை நான் தொடங்கினேன், 2005 ஏப்ரல் 12ஆம் தேதி தொடங்கினேன். அதுக்கு 2009 நான் விலகி வர வரைக்கும் 15,000 கோடி அப்போவே தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து கிராமத்தில் உள்ள துணை சுகாதார மையங்கள், ஆரம்ப சுகாதார மையங்கள், வட்ட மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள் எல்லாம் மேம்படுத்தி நவீனப்படுத்தி கருவிகள்லாம் கொடுத்து நிதி ஒதுக்கீடு இன்றைக்கி வரைக்கும் இப்போ ரிவ்யூ பண்ணோம், இதில் அவ்வளோ பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் அவ்வளோ தமிழ்நாட்டுக்கு நான் என்னுடைய துறையில் மட்டும் நான் செஞ்சுருக்கிறேன். நான் இதில் இன்னும் எவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு. நான் கேட்குற கேள்வி, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே,
நாலாண்டு காலத்தில் உங்கள் ஆட்சி தமிழ் இந்தியாவில் நடக்குது, தமிழ்நாட்டுக்கு என்ன நீங்கள் செஞ்சீங்க? ஒரே ஒரு சுகாதார திட்டம் தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்கள். நீங்கள் இங்கே எய்ம்ஸ்லாம் சொல்ல வேண்டாம், எய்ம்ஸ் அது வேறு. இது இல்லாமல் அறிவித்தது இல்லாமல் அது அறிவிப்பு எப்போ வரும், எப்போ நிதி எப்போ கட்ட போகிறான்னு தெரியாது. 4 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒரு சின்ன திட்டம் தமிழ்நாட்டுக்கு. அதில் நான் சுகாதாரத்துறையில் சொல்கிறேன். நான் சுகாதாரத்துறையில் சொல்லுங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு. 16வது முறை ஆமாம், 16வது முறை நான் போய் பியூஷ் கோயல் அவர்களை சந்திச்சிருக்கேன். பியூஷ் கோயில்னா மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர்கள். இவரை வந்து 4 முறை செஞ்சுருக்கேன் பியூஷ் கோயிலில். அதுக்கு முன்னாடி 9 முறை சுரேஷ் பிரபு மீதியெலாம் அந்த சதநாயகோட அதிகாரிகள்லாம் செஞ்சுருக்கேன். நான் சொல்லிட்டேன், நீங்கள் அதை கொண்டு வரல, அது அடிக்கல் நாட்டி அது ஃபங்க்ஷன் சாங்ஷன் பண்ணல, பிங்க் புக்கில் எல்லாமே பட்ஜெட்டில் சாங்ஷன் ஆகிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. என்ன காரணம்? இல்லை இல்லை, சர்வே பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் கூப்பிட்டு, எவ்வளோ நாள் இன்னும் என்ன சர்வே பண்ணுறீங்க, வாங்க என்ன? இல்லை சார், நாங்கள் ஃபைனல் ஸ்டேஜஸில் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு கெடு கொடுத்துருக்குறேன், பார்க்கலாம். 8 வழி அதாவது சேலம் சென்னை 8 வழிச்சாலை சம்பந்தமாக நான் கருத்து கேட்க அனுமதி கோரினேன். 5 மாவட்டங்கள் வழி செல்கின்ற அந்த சாலை, அதில் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சேலம் மாவட்டத்தில் எனக்கு அனுமதி கொடுத்தார்கள். தருமபுரி மாவட்டம் என்னுடைய தொகுதி, நாடாளுமன்ற தொகுதியில் எனக்கு அனுமதி இல்லை, மறுக்கப்பட்டது என்று தாசில்தார் அவர்கள் எழுதி கடிதம் எழுதி கொடுத்திருந்தார்கள். இது என்னுடைய ஜனநாயக கடமையை கட்டுப்படுத்துகின்ற ஒரு செயலை நான் பார்க்கின்றேன். இது நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. இதற்காக நான் சபாநாயகரை, மக்களவை சபாநாயகரை நான் சந்தித்து இப்பொழுது இப்போ கடிதம் எழுதியிருக்கின்றேன் சபாநாயகருக்கு. அது மட்டுமல்ல, ப்ரிவிலேஜ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா என்னுடைய ப்ரிவிலேஜ், என் தொகுதிக்கு எங்கே வேணால் போகலாம், எப்போ வேணால் போகலாம், யார் வேணால் சந்திக்கலாம். அதை தடுப்பது, இந்த என்னுடைய ப்ரிவிலேஜை தடுப்பது, இது மிகப்பெரிய ஒரு தவறான செயல். இது இந்த ப்ரிவிலேஜ் கமிட்டிக்கும் நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் நான். அது இல்லாமல் நான் நீதிமன்றம் செல்லிருக்கின்றேன். இவங்க நான் கேட்டது ஒரு இடம், ஒரு இடத்துல நான் 2 இடம் கேட்டேன். அப்போ அவங்க ஒரு இடம் அனுப்பிச்சோன்னா அதுக்கப்புறம் கடைசியில் அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீதிமன்றத்தில் நான் இப்போ கேட்டு எல்லா கிராமத்துக்கும் நான் போகிறேன். நான் எனக்கு என் தொகுதியில் போகிற உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன இவங்க யார் பண்ணுறதுக்கு? அதெல்லாம் சரி, நான் சட்ட ஒழுங்கை கடைபிடிக்கணும் ஒன்றுனா அந்த கட்டுப்பாட்டில் நான் இருக்கிறேன். நான் இன்னொன்று, தருமபுரி வழியாக அந்த சாலை வந்து 55-56 கிலோமீட்டர் போயிட்டுருக்கு. அதில் கிட்டத்தட்ட 40 சிறிய கிராமங்கள் இருக்குது, 22 பெரிய கிராமங்கள் இருக்குது. அந்த தொகுதி அரூரும் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் இல்லை, உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இல்லை, ஒரே ஒரு பிரதிநிதி நான் தான். அப்போ இந்த சூழலில் அந்த மக்கள்கிட்ட யார் போவா, யார் கருத்து கேட்பா, யார் அவங்களுக்கு கோரிக்கை நிற்பாங்க, அவங்க கோரிக்கைக்கெல்லாம் இப்போ யார் கேட்பா? இப்போ அந்த மக்கள் இப்போ அங்கே யாரும் இல்லாமல் அப்படி நின்றுட்டுருக்காங்களே. ஒரு திட்டம் தீட்டணுன்னா அது மக்களுடைய ஒத்துழைப்பு வச்சுக்கிட்டு தான் திட்டம் கொண்டு வரணும். இது சம்மந்தமாக, இந்த 8 வழி சாலை சம்மந்தமாக நேற்று முந்தானெல்லாம் நான் விரிவாக நான் சொல்லியிருக்கிறேன். என்ன, ஏன் இதுக்கு என்ன என்ன அவசரம்? சென்னையிலேருந்து சேலம் வர்றதுக்குன்னா 3 சாலைகள் ஏற்கனவே இருக்குது, இல்லைன்னா பரவாயில்லை ஏதாவது போடலாம். இல்லை, இருக்கிற சாலை 3 சாலைகள் இருக்குது, 4வது புதிய சாலை எதுக்கு? புதிய சாலை ஒன்று எதுக்கு? இருக்கிற 3 சாலைகளை விரிவாக்கம் பண்ணி வேகப்படுத்தணும், அதுதான் சாத்தியம். இதை விட்டுட்டு நாங்கள் புதுசாக போடுவோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் அடாவடித்தான். அதெல்லாம் இது மக்கள் ஏற்றுக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல, சேலம் மக்களும் கேட்கல, சென்னை மக்களும் கேட்கல, இடையில் திருவண்ணாமலை, தருமபுரி யாருமே கேட்கல சாலை வேணும்னு. எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் மட்டும் தான் கேட்டார் எனக்கு சாலை வேணும்னு. எந்த வாகனம் பெருகிடுச்சு? மக்கள் பெருகிடுச்சு. அது நான் அது அதாவது ஒரு வாகனம் பெருகிடுச்சுன்னு சொல்கிறாருல, சேலம் சென்னை உளுந்தூர்பேட்டை சேலம் வழியாக
வாகனம் வந்துட்டுருக்கு சேலத்துக்கு. உளுந்தூர்பேட்டையிலேருந்து சேலம் வரத்துக்கு அங்கே இருக்க டோல்கேட்டில் ஆய்வுப்படுத்தினா அங்கே 29,000 வாகனங்கள் ஒரு நாளைக்கு போதும் அந்த பக்கம். இந்த பக்கம் கிருஷ்ணகிரி, சென்னை கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கிருஷ ணகிரி, பெங்களூர். கிருஷ்ணகிரி டோல்கேட்டில் என்னென்னா 54,000 வாகனம் ஒரு நாளைக்கு போகுது. அதில் பாதி வாகனங்கள்லேருந்து பெங்களூருக்கு போகுது, மீதி இந்த பக்கம், மீதி தான் இந்த பக்கம் வருது. அப்படி பார்த்தாலும் இங்கே மொத்தம் பார்த்தா இங்கே 29,000 வாகனங்கள். நஹாய் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்குது, அவங்களுடைய கைட்லைன்ஸ் படி பார்த்திங்கன்னா எட்டு வழிச்சாலையாக போடணுன்னா அதற்கு 80,000 வாகனங்கள் ஒரு நாளைக்கு போனால் தான் எட்டு வழிச்சாலை அதற்கு எலிஜிபிளாக இருக்கும். இப்போ போகிறது 29,000 வாகனங்கள் தான் போயிட்டுருக்கு. அப்புறம் இவர் எப்படி பெருகிடுச்சின்னு சொல்கிறார் வாகனங்கள், எந்த கணக்கு வச்சு சொல்கிறார் அவர்? இது ஒரு கணக்கு. ரெண்டாவது சொல்கிறாரு 277 கிலோமீட்டர்னு சொல்கிறார். 277 கிலோமீட்டர் இந்த புதிய சாலை போட போகிறாங்க. அவர் சொல்கிறது சென்னையிலேருந்து சேலம் சொல்கிறார், அது தவறு, அது பொய். சேலத்துலேருந்து படப்பை வரைக்கும் தான் அது. படப்பை எங்கே இருக்குன்னா தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. படப்பையிலேருந்து சென்னைக்கு போகணுன்னா 35 கிலோமீட்டர். அப்போது 277 கிலோமீட்டரும் 35 கிலோமீட்டரும் கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? 312 கிலோமீட்டர் வருது. சென்னை, உளுந்தூர்பேட்டை, சேலம், இது எவ்வளோ தெரியுமா வருது? 313 கிலோமீட்டர் வருது. இப்போ இருக்கிற ரோடு 313 கிலோமீட்டர் இருக்குது, ஆனால் இவர் சொல்கிற ரோடு வந்து 1 கிலோமீட்டர். அந்த 1 கிலோமீட்டருக்காக 10,000 கோடி செலவு பண்ணி நான் புது ரோடு போடுவேன், அது ஒன்று. அவர் சொல்கிறது வந்து 2.5 நேரத்தில் வந்துடலான்னு சொல்கிறார். 277 கிலோமீட்டர் 2.5 நேரத்தில் வரலான்னு சொல்கிறார். 277 கிலோமீட்டரில் அது 312 கிலோமீட்டர், அது படப்பையிலேருந்து சென்னை வரணும்னா 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரமாக சென்னையிலேருந்து படப்பைக்கு, படப்பையிலேருந்து சேலம் வரணும் 277 கிலோமீட்டர் வரணுன்னா அந்த ரோடு புது ரோடில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தால் தான் அந்த 277 கிலோமீட்டர் வந்து வரலாம். இந்தியாவில் 100 கிலோமீட்டர் மேலே எங்கேயும் போக முடியாது சட்டம். அப்படி 100 கிலோமீட்டர் வேகத்தில் போய் 8 டோல்கேட் இருக்குது. இந்த சாலையில் 8 டோல்கேட் போடுறாங்க. ஒவ்வொரு டோல்கேட்டிலும் 10 நிமிஷம் வச்சுங்க, 80 நிமிஷம் அதே போயிடுது. அப்போது இவங்க சொல்கிற கணக்கெல்லாம் பார்த்தா சேலத்துக்கும் சென்னைக்கும் இந்த புதிய சாலையில் வரணுன்னா 5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஆனால் நான் சொல்கிற வழி சென்னை, வாணியம்பாடி, திருப்பத்தூர், ஊத்தங்கரை, அரூர், மஞ்சவாடி, அயோத்திப்பட்டினம், சேலம், இப்போ இருக்கிற அங்கே இருக்கிற ரோடு அதை 6 வழிச்சாலையாக ஆக்குங்க. நேராக வலை வளைவாக்கி நேராக ஆக்கி 6 வழிச்சாலையாக்குனா மொத்தம் அங்கே மொத்தம் 500 ஏக்கர் தான் தேவைப்படும் மொத்தத்தில். இந்த ரோடு போட்டால் 4.5 மணி நேரத்தில் போயிடலாம். இதுதான் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேன், ஆல்டர்னேட் ரோடு. இது புது ரோடு தேவையில்லை. இது போய் என்ன பண்ண போகிறார், எதுக்கு போடுறாரு? அவங்க கேட்குறதுலாம், அங்கே 2 மலை இருக்குது, அது உறுத்திட்டு இருக்குது அவருக்கு. கௌதி மலையும் வேடியப்ப மலையும் அங்கே திருவண்ணாமலையில், இங்கே சேலத்தில் பார்த்தா கஞ்சமலை ஒன்று இருக்குது, அது வழியாக கொண்டு போய் ரோடை போட்டு கொண்டு போய் அங்கே இருக்கிற இரும்பு தாதை எடுத்துகிட்டு போனோன்னு அவர் முடிவு பண்ணியிருக்காருன்னு எல்லாம் அங்கே மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அவருடைய திமுகவுடைய நிலைப்பாடு தெளிவுபடுத்தணும். எதுக்கு இவங்க போராடினாங்கன்னு தெரியல எனக்கு. திமுக இப்போ அங்கங்கே மாவட்டத்தில் போராடினாங்க, எதுக்கு போராடினாங்க? ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்கள் அதை எதிர்க்கலை, அதை செயல்படுத்துகின்ற முறை தவறு, எதிர்க்கலைன்னா அப்போ வரவேற்கிறீங்களா? அப்போ என்ன அவங்க தெளிவுபடுத்துங்க. நாங்கள் தெளிவாக சொல்லிகிட்ருக்கோம் இது தேவையில்லைன்னு சொல்கிறோம். வளர்ச்சி தேவை நிச்சயமாக, டெவலப்மெண்ட் வேணும், வளர்ச்சி வேணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ சென்னைக்கும் சேலத்துக்கும் ஒரு ரோடு தான் இருக்குது, இன்னொரு ரோடு புதுசாக போடணுன்னா போடலாம், அதுக்கு நாங்கள் தடையாக இருக்க போகிறது கிடையாது. ஏற்கனவே 3 ரோடு இருக்குது,
நாலாவது ரோடு எதுக்குன்னு தான் நான் கேட்குறேன். சேலம் அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய நகராது. கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 18 லட்சம் மக்கள் தொகை இருக்கிறாங்க. மதுரையில் 15 லட்சம் மக்கள் தொகை இருக்கிறாங்க. திருச்சியில் 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் சேலத்தில் 9 லட்சம் தான் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரே ஸ்டீல் பிளான்ட் இருந்தது, அதையும் மூடிட்டாங்க. அப்புறம் வேறு என்ன அங்கே இருக்குது வளர்ச்சி? எதுக்குன்னு அவ்வளோ புதுசாக ஒரு ரோடு ஒன்று போட்டு 10,000 கோடி செலவு பண்ணி இருக்கிற மக்கள் எல்லாம் அவர் சொல்கிறது 1900 ஹெக்டேர்னு சொல்லார். அது தப்பு. 2800 ஹெக்டேர் எடுக்கிறாங்க. 7000 ஏக்கர் நேரடியாக மறைமுகமாக பாதிப்பு. இன்னொரு 8000 ஏக்கர் சுற்றி இருக்கிறது. 15000 ஏக்கர் போயிது. 8 மலைகள், தீர்த்தகிரி மலையிலேருந்து கௌதி மலை, வேடியப்ப மலை, ஜவ்வாது மலை, கஞ்ச மலை எல்லாம் 8 மலைகளில் அழியுதல் குளங்கள் ஏரி எல்லாம் போயிட்டுருக்கு. எதுக்கு இது? ஸ்டாலின் அவர் விளக்கணும், விளக்கி சொல்லணும். அர்த்தம் வளர்ச்சி நிச்சயமாக தேவை. அது நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் நிச்சயமாக கிடையாது இல்லை. ஆனால் தேவையில்லாதது தான் இது. தேவையில்லாத போயிட்டு வேணுமே. இது ஒரு ஒரு குறுகிய கண்ணோட்டத்திற்காக, குறுகிய நோக்கத்திற்காக, தனியார் நிறுவனங்களுக்காக ஒரு உழவு போட்டு அழித்து காடுகள் வனங்கள் அழித்து சாலைகள் போடணுமா? அதான் என்னுடைய கேள்வி. வேறு எதாவது இருக்கா?